friends, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? I'm so happy to see you all in next video. So, இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பான வீடியோ தாங்க. ரொம்ப லாங்லாம் கிடையாது. ஜஸ்ட் அபவுட் த சிம்பிள் டிப்ஸ், உங்களுடைய ஹேர் லாஸோ இல்லை உங்க ஹேர் டேமேஜோ நீங்கள் பர்சனலாக உங்களால் முடிஞ்ச என்ன ஹெல்ப் பண்ண முடியும் உங்கள் ஹேருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ without any other kachamucha page, let's just get into the video. One, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஹேருக்கு நீங்க ரெகுலரா ஆயில் அப்ளை பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். எப்படி ஒரு சாதாரண ஒரு கார் இன்ஜின்க்கு கூட ஒர்க் பண்றதுக்கு ஆயில் தேவையோ, நம்ம பாடிக்கு ஒர்க் பண்றதுக்கு ஆயில் நம்ம இன்டேக் பண்றோமோ, அதே மாதிரி நம்மளோட ஹேருக்கு ஆயில் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ எவ்ரி நீங்க ஹேர் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு ஆயிலை ப்ரிஃபரபிளி வார்மா நீங்க ஆயில் அப்ளை பண்ணீங்கன்னா அது ஈஸியா ஸ்கேல்ப்குள்ள உறிஞ்சும் அண்ட் உங்களுடைய ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் அண்ட் ஹேர் லாஸ் வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா எதுக்குனாலும் தீனி போட்டால் தானேங்க வளரும். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம மண்டைக்கும் வந்து கொஞ்சோண்டு என்ன போடுறீங்க. நம்பர் டூ, குளிச்சுட்டு வரீங்க இல்லையா, குளிச்சுட்டு வந்தோன்னா உங்களோட ஹேர் ஃபுல்லாத்தையும் போட்டு இந்த இறுக்கி டர்க்கி டவலில் கட்டி வெயிட்டாக மண்டை மேலே தூக்கி நிப்பாட்டுறது வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும். அது வந்து இட்ஸ் நாட் அ வெரி குட் ஐடியா. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹேர் ஆல்ரெடி வந்து நீங்கள் தலை குளிச்சிருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வீக்காக தான் இருக்கும் அந்த ஸ்டேஜில். ஸோ அவ்வளோ பெரிய டவலை நீங்கள் தலையில் கட்டினீங்க அப்படின்னு வாங்கிங்களேன், ஈஸியா உங்களோட ஹேரை அது வந்து புல் பண்ணும். ஸோ ஹேர் ஃபால்க்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதுக்கு பதிலாக நம்ம ஊர்ல கிடைக்கும் பாத்தீங்களா, இந்த சாதாரண சின்ன டவல், அது என்ன அந்த காதி காட்டன் டவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மலைக்கு போறப்ப சாமி எல்லாம் வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மஞ்சள் டவலோ இல்லை ஏதோ ஒரு ரொம்ப நைஸான காட்டன் துணிங்க ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நைஸான ஒரு காட்டன் துணி வந்து ஒரு காட்டன் டவல் நீங்க யூஸ் பண்ணி உங்களோட தலையில நீங்க கட்டிக்கோங்க. ஸோ தட் ஹெவியா உங்களுடைய ஹேரை வந்து புல் பண்ணாது. உங்களோட ஹேர் வந்து நீங்க சாஃப்டா ஹேண்டில் பண்ணும். குளிச்சுட்டு வந்தோம்னா நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி அது ஈரமா தான் இருக்கும். புடிச்சு அந்த நேரத்துல நீங்க ஹேரை பயங்கரமா ஸ்க்ரிபிள் பண்ணி நீங்க உங்க ஹேரை வந்து ட்ரை பண்றீங்க. இல்லைன்னா அந்த காலத்துல எல்லாம் பாத்திருக்கேன், முடிய நல்ல குனிய போட்டு டம் 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 டவல வச்சு அடிப்பாங்க தண்ணி வெளியே எத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமுடியில இருந்து. பட் அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அது ஒரு நல்ல ஆப்ஷனா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது இல்லதான். ஏன்னா உங்க ஹேர் வந்து அந்த நேரம் ரொம்ப வீக்கா இருக்கும், ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதை நம்ம ஜென்டலா ஹேண்டில் பண்ணா நம்மளோட ஹேருக்கு ரொம்ப நல்லது. டவல் ட்ரை வர்சஸ் ஏர் ட்ரை. ஸோ என்னுடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவல் ட்ரை தான். அன்லஸ் அண்ட் அன்டில் வெதர் கண்டிஷன், இப்போ நாங்கள் பெல்ஜியம்ல இருக்கிறனால மைட் பி அந்த வின்டர் எக்ஸ்ட்ரீம் வின்டர்ஸ் டிசம்பர் ஜான்வரி பிப்ரவரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி ஜீரோ டிகிரி மைனஸ் ஒன் கூட போகும். ஸோ அந்த மாதிரி வெதர்ல வந்து தலைமுடி ஆட்டோமேட்டிக்காக காய ரொம்ப கஷ்டமா இருக்கிற பட்சத்துல தான் வந்து நான் மோஸ்ட்லி ஏர் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா ஏர் ட்ரை பண்றதுனால அந்த ஹீட்டு நம்மளுக்கு ஹேர்ல ஆல்ரெடி வீக்கா இருக்கு, அந்த நேரம் போட்டு ஹீட்டு நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து அது வீக்காக கலர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. சோ ப்ளீஸ் பிரிஃபர் டவல் ட்ரை ரதர் தென் ப்ளோ ட்ரை. கோம்பிங் தயவு செஞ்சு கோம்ப் பண்ணாதீங்க. ஏன்னா கோம்ப் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூட்ஸ்ல இருந்து ஹேர் வீக்கா இருக்கிறையில டக்கு டக்குன்னு கோம்ப் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்கா முடி நிறைய கோம்பிலே வருங்க. சுத்தி கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ண விடுங்க ஹேரை. ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்து கோம் பண்ணுங்க. ஈரமா இருக்கையில கண்டிப்பா வந்து கோம் பண்ணாதீங்க. நீங்க அதே ரொம்ப உங்களுக்கு நெசசிட்டியா இருக்கு, ரொம்ப ஃப்ளஃபியா இருக்கு ஹேர் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னாலும் வைடு கோம்பு இருக்கும்
இருக்கும் பாத்தீங்களா, டீத் வந்து ரொம்ப குட்டி குட்டி குட்டியா இல்லாம கொஞ்சம் வைடா கேப் இருக்கிற மாதிரி ஒரு கோம் யூஸ் பண்ணி நீங்க கோம் பண்ணுங்க அட்லீஸ்ட், சோ தட் இட் வில் பி பெட்டர், உங்களோட முடி நிறைய சிக்காது. அண்ட் தட்ஸ் அ பெட்டர் ஆப்ஷன். டிப் நம்பர் 6. இந்த டிப் வந்து கொஞ்சம் கான்ட்ரவியா தான் இருக்கும் நம்மளோட ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸுக்கு, ஏன்னா நம்ம சின்ன வயசுல எல்லாம் நல்லா தலை நிறைய எண்ணெய் வச்சு ரெட்டு செடை போட்டு பின்னி மடிச்சு கட்டி தான் நம்மளுக்கு பழக்கம் இருக்கு. பட் அது வந்து எந்த அளவுக்கு ப்ரிஃபரபிள் அப்படின்றது இப்ப உள்ள காலத்துல எனக்கு தெரிஞ்சு கஷ்டம் தான். ஏன்னா அந்த நம்ம மோஸ்ட்லி தேங்காய் எண்ணெய் தான் அப்ளை பண்றோம். அண்ட் தேங்காய் எண்ணெயோட கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா ரொம்ப கிரீஸியான ஒரு கன்சிஸ்டன்சியா இருக்கும். ஸோ அது அந்த கிரீசினஸ்ல ஈஸியா போய் அழுக்கு ஓட்டும், பொல்யூஷன் அதிகமா இருக்கு. சோ எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம தலையில நம்ம ஸ்கால்ப்ல போய் அப்படியே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணி நம்மளுக்கு ஹெட்லயே வந்து ப்ரீத் பண்றதுக்கே கஷ்டமா இருக்குங்க, போர்ஸ் எல்லாத்தையும் அடைச்சுக்கிறோம். சோ அப்படி இருக்கிற நேரத்துல நான் வந்து என்ன சொல்வேன், ஹேர் ஆயில் கண்டிப்பா தேவை, பட் ஆயில் யூஸ் பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணிருங்க. பட் வாஷ் பண்ணதுக்கும் அப்புறமும் வந்து நீங்க ஏதாவது அப்ளை பண்ணும் அப்படின்னா ப்ரிஃபரபிளி சீரம்ஸ் ரொம்ப பெஸ்ட். அதுவும் இல்லை அப்படின்னா இப்போ நான் என்ன யூஸ் பண்றேன், ஆர்கன் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன், 100% ஆர்கன் ஆயில் யூஸ் பண்றேன். ஸோ கோகோனட் ஆயிலுக்கு பதிலாக ஆர்கன் ஆயில லைட்டா எடுத்து சும்மா ஒரு கண்டிஷன் மட்டும் கொடுத்துக்கலாம். எப்படி சீரம் அப்ளை பண்றோமோ அதே மாதிரி கொடுத்துக்கலாம். பட் டைரக்டா ஸ்கேல்ப்ல மறுபடியும் போட்டு தேங்காய் எண்ணெய ஃபுல்லா நம்ம வச்சு அப்ளை பண்ணி வச்சுட்டே இருந்தோம்னா அது வந்து பொல்யூஷனை ஈஸியா கேட்ச் பண்ணி நம்மளுக்கு ஹேர் டேமேஜ் காஸ் பண்ணும். டிப் நம்பர் 7 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வேரியஸ் ஹேர் ஸ்டைல்ஸ் பண்றோம் இப்பெல்லாம், ஹேர்ல கர்லர்ஸ் யூஸ் பண்றோம், ஸ்ட்ரைட்னர்ஸ் யூஸ் பண்றோம், கிரிம்பர்ஸ் யூஸ் பண்றோம் அண்ட் வாட் நாட். ஸோ so many heat products நம்ம ஹேர்ல யூஸ் பண்ணல, டெஃபினெட்லி டேமேஜ் இல்லை அப்படின்னு அவங்க 100% ப்ராமிஸ் பண்ணாலும் டேமேஜ் இருக்க தான் செய்யும். ஸோ அதுக்கு வந்து ஓரளவுக்கு கான்சே இதுவுமே 100% வந்து டேமேஜ் ப்ரிவென்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது, பட் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் ப்ரொடெக்டன் ஸ்ப்ரே அப்படின்னு விற்குது. ஸோ நீங்கள் எந்த ஒரு ஹீட் ஸ்டைலிங் பண்றீங்க அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஹீட் ப்ரொடெக்டர் ஸ்ப்ரே அடிச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாலும் உங்களுடைய ஹேர் சீரம், அதாவது கொஞ்சம் நல்ல ஒரு குவாலிட்டியான சீரமா வாங்கி யூஸ் பண்ணுங்க. மொரக்கன் ஆயில் பிராண்ட்ஸ் அதெல்லாமே வந்து ரொம்ப நல்ல சீரம்ஸ். ஸோ OGX-லயும் இருக்குது, அந்த மாதிரியான சீரம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஹேர்ல ஹீட்டை வைங்க. ஸோ தட் உங்களுடைய ஹேர் ஸ்டைல் ரொம்ப நல்லா இருக்கும், பட் அது வந்து ஹேர் லாஸ் பண்ற அளவுக்கு இருந்தா அது கண்டிப்பா நம்மளுக்கு வந்து கஷ்டமா தான் இருக்கும். ஸோ that's it guys, இந்த வீடியோ உங்களுக்கு என்னுடைய ஒரு பர்சனல் ஐடியாஸ் பர்சனல் டிப்ஸ் தான் இருக்கு. பட் தயவு செஞ்சு இதுதான் வந்து எல்லாமே கரெக்ட் நான் சொன்னது அப்படின்னு நான் சொல்ல வரல, பட் இதெல்லாம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுது என்னுடைய ஹேர் டேமேஜ் ஆர் ஹேர் லாஸ்ல இருந்து. ஸோ உங்களுக்கும் நான் வந்து அதை ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, அண்ட் இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுங்க, அண்ட் என்னோட சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கீப் சப்போர்ட்டிங் கைஸ், கீப் encouraging to watch more videos, more fun and more galata, and see you all in next another video. Adu varaikkum thank you and bye bye. Enoda tip number 7 towel dry versus towel dry appdin pathing, did I say towel dry versus towel dry? Oh my god, hair styling should not be at the cost of hair loss. கரெக்டா சொல்லிட்டேனா? ஏய்.